Hi viewers, welcome to Tomath Lesson Geometry, example number 4.34. In a garden containing several trees, three particular trees P, Q, R are located in the following way BP is equal to 2 meter, CQ equal to 3 meter, RA equal to 10 meter, PC equal to 6 meter, QA is equal to 5 meter, RB equal to 2 meter, where points A, B are points such that P lies on BC. Q lies on A, C and ஆன் ஏசி அண்ட் ஆர் லைஸ் ஆன் ஏபி செக் வெத் த ட்ரீஸ் பிக்யூஆர் லை ஆன் தேம் ஸ்ட்ரெயிட் லைன் ஓகே ட்ரீஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க அதோடய நேம் வந்துட்டு பிக்யூஆர் ஸோ ட்ரீ அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும் அந்த பாயிண்ட்ஸ் தான் பிக்யூஆர் த்ரீ 3 த்ரீ ட்ரீஸ் அப்படின்னு அசிவ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் வேர் ஏபிஆர் த்ரீ பாயிண்ட்ஸ் இல்லையா த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு தட் பி லைஸ் ஆன் பிசின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பிசிங்கிறது என்னது பி அண்ட் சிங்கிற பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுனால க்ரியேட் ஆகக்கூடிய சைடு தென் ட்ரீ க்யூ லைஸ் ஆன் சைடு ஏசி சரியா க்யூங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது சைடு ஏசியில் இருக்குது ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பிசிங்கிற சைடு இருக்குது ஏசிங்கிற சைடு இருக்குது அண்ட் ஆர் லைஸ் ஆன் ஏபி சரியா தேர்ட் சைடுனா ஏபி ஸோ இந்த ஏபிசி த்ரீ பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி தான் சைட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஏ அண்ட் பியை கனெக்ட் பண்ணால் இந்த ப சைட் கிடைக்கும் பிசியை கனெக்ட் பண்ணால் இந்த சைட் அண்டு சிஏவை கனெக்ட் பண்ணலாம் இல்லை ஏசியை கனெக்ட் பண்ணோம்னா இந்த சைட் கிடைக்கும் ஓகே அப்போ த்ரீ சைட்ஸ் இருக்குது அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ட்ரையாங்கிள் தான் சரியா ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க அந்த பிக்யூ ஆருங்கிற ட்ரீ அதாவது அந்த த்ரீ பாயிண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட்ஸ் எந்தெந்த சைடில் இருக்குதுன்னு பார்க்கலாம் பி லைஸ் ஆன் BC. பிசி சைட் பிசியில் வந்துட்டு இருக்குது சரியா சைட் பிசியில் பாயிண்ட் பி இருக்கு அண்ட் கியூ லைஸ் ஆன் ஏசி க்யூங்கிறது வந்துட்டு இந்த சைட் இருக்குது அண்ட் ஆர் லைஸ் ஆன் ஏபி சரியா ஏபியில் ஆர் இருக்குது ஸோ அதோட லென்ஸ் கொடுத்துருக்காங்க இது மாதிரியும் லென்ஸை நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா எங்கே பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் பிக்யூஆர் பிபி டூ மீட்டர் சரியா பிபி டூ மீட்டர் இப்போ எதை கனெக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் பிபி எடுத்துக்கிறேன் தென் இருந்து கண்டினியூ ஆகக்கூடிய ஒன்று டிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா பிசி சரியா பிபி அண்ட் பிசி பாருங்க பிங்கிற பாயிண்ட் பிசிங்கிற சைடில் தான் இருக்குது ஸோ பிபி அண்ட் பிசி இது கண்டினியூஷன் கிடைக்குதா ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு இந்த சைடில் பிசிங்கிற சைடில் இன்சைடு இருக்குது சரியா இன்டீரியரில் இருக்குது இந்த லைன் மேலே இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ பிபி வந்துட்டு எவ்வளோ பிபி டூ சென் டூ மீட்டர் பிசி சிக்ஸ் மீட்டர் டூ சிக்ஸ் ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கியூ லைஸ் ஆன் ஏசி சரியா அப்போ க்யூ பார்க்கலாம் ஏசி ஏ கூட சி கூடையே கனெக்ட் ஆகிருக்கணும் அப்போ சிக்யூ சிக் கியூ அண்ட் க்யூஏ இல்லையா ஏசி ஏ அண்ட் சி ரெண்டுமே வந்துருச்சாங்க சிக்யூ அண்ட் ஏசி சாரி க்யூஏ சிக்யூ க்யூஏ இப்போ சி க்யூ க்யூ இப்படி வச்சுக்கலாமா சிக்யூ அண்ட் க்யூஏ ஓகே இப்போ லென்ஸ் பாருங்கள் சிக்யூ த்ரீ சென்டி த்ரீ மீட்டர் க்யூஏ ஃபைவ் மீட்டர் இப்போ த்ரீ மீட்டர் அண்ட் ஃபைவ் மீட்டர் ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆருங்கிற ட்ரீ ஸோ ஆர் வந்துட்டு எங்கே இருக்குது லைஸ் ஆன் ஏபி அப்போ ஆர் பார்க்கலங்க இப்போ வந்துட்டு எதெல்லாம் நான் மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் அண்டர்லைன் பண்ணிவிட்டேன் ரிமைனிங் பார்த்திங்கன்னா ஆர்ஏ அண்ட் ஆர் ஏ பிங்கிற பாயிண்ட்டு தான் கனெக்ட் ஆகணும் ஆர் கூட அப்போ டென் மீட்டர் ஆர்ஏ வந்து டென் மீட்டர் மக் எகெயின் பாருங்கள் பிஆர் கொடுக்கல ஆர் பி டூ மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே ஆர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஆர் டூ ஏ லென்த் டென் மீட்டர் ஆர் டு பி வந்துட்டு டூ மீட்டர் சரியா ஆர்லேருந்து பி லென்த் அப்போ இந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் இந்த லைனோட எக்ஸ்டென்ஷனில் இருக்கும் அந்த பாயிண்ட் சரியா இந்த லைனோட எக்ஸ்டென்ஷனில் இந்த பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஓகே இப்போ ஆருங்கிற பாயிண்ட் ஆர் டு பி வந்துட்டு டென் மீட்டர் ஆர் சாரி ஆர் டு ஏ டென் மீட்டர் ஆர் டு பி டூ மீட்டர் ஆர் டு பி டூ மீட்டர் ஓகேவா இப்போ இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அது ஆருங்கிற பாயிண்ட் இங்கே இருந்துச்சு ஆர் டு ஏ டென் மீட்டர் அண்ட் ஆர் டு பி டூ மீட்டர்ஸ் நான் எடுத்தாச்சு இந்த பாயிண்ட்டை அது ஏபிங்கிற லைனோட எக்ஸ்டென்ஷனில் இந்த பாயிண்ட் இருக்குது ஓகே இப்போ நம்ம பிக்யூ ஆருங்கிறது என்ன பாயிண்ட்டு ட்ரீ த்ரீ ட்ரீஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்குது ஸோ அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஓகே இப்போ பி கியூஆர்ங்கிற பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிவிடு சரியா இப்போ பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் வந்து பாருங்க நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஏபிசி தான் ஸோ வந்து சைடு ஏசியில் க்யூங்கிற பாயிண்ட் சைட் பிசிங்கில் பிங்கிற பாயிண்ட் சைடு ஏபியில் இன்சைட் இல்லாமல் அதோடய எக்ஸ்டென்ஷனில் வெளியே இருக்குது சரியா அப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த பிக்யூஆருங்கிற இந்த சைட் மேலே இருக்கக்கூடிய த்ரீ பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுறப்ப அந்த பாயிண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வருது சரியா இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வர்றப்ப நமக்கு என்ன தியரம் யூஸ் பண்ணணும்னா மீன் லாஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணணும் சரியா இப்போ மீன் லாஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம இந்த பாயிண்ட்ஸ் வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனா இதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு எடுத்துருக்காங்க இல்லையா இது கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் அந்த லா வந்து தியரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குங்கிறது மீனிங் இப்போ மீன்லாஸ் தீரம் என்னன்னு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு பை மீன்லாஸ் தீரம் மீன்லாஸ் தீரம் இப்போ வந்துட்டு என்னென்னா அந்த சைட்ஸோட ரேஷியோ எடுக்கணும் ஃபஸ்ட் நம்ம இந்த சைடு எடுத்துக்கலாமா ஏ சாரி சிக்யூ கியூஏ சிக்யூ பை க்யூஏ இன்டூ பிசி பிபி பை பிசி இன்டூ ஆர்ஏ பை ஆர்பி ஆர்ஏ பை ஆர்பி ஓகே தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் இதான் வந்துட்டு mean லாஸ் தீரம் ஸோ இதோட மல்டிப்ளிகேஷன் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஆன்சர் என்ன வரணும் 1 வரணும் ஸோ நம்ம எதாவது செக் பண்ணிக்கலாமா இப்போ நான் வந்துட்டு left hand side மட்டும் எடுத்துக்கிறேன் இந்த லாலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன சிக்யூ பை க்யூஏ இன்டூ பிபி பை பிசி பிசி இன்டூ ஆர்ஏ பை ஆர்பி ஸோ அதோட வேல்யூஸை சப்ஷூட் பண்ணலாம் இப்போ சிக்யூ பை க்யூஏ என்ன வேல்யூன்னு பார்க்கலாமா சிக்யூ பை த்ரீ பை ஃபைவ் த்ரீ பை ஃபைவ் இன்டூ பிபி பை பிசி அதோட வேல்யூ டூ பை சிக்ஸ் டூ பை சிக்ஸ் இன்டூ ஆர்ஏ பை டென் பை டூ ஈக்குவல் டு ஒன் வரணும் ஸோ நான் இங்கே செக் பண்ண போகிற பாருங்கள் இப்போ இங்கே வேல்யூ ஒன் கிடைக்குதாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் டூ ஃபைவ் சார் டென் இந்த டூ டூ கேன்சல் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ த்ரீ டூ சார் சிக்ஸ் நியூமரேட்டரில் த்ரீ அண்ட் டூ இருக்குது த்ரீ டூ சார் சிக்ஸ் அப்போ வந்துட்டு இந்த சிக்ஸ்க்கு டினாமினேட்டர் இருக்க சிக்ஸ்க்கு நியூமிரேட்டரில் இருக்கக்கூடிய த்ரீ அண்ட் டூவை கேன்சல் பண்ணிவிட்டு சரியா இப்போ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு ஒன் ஸோ நம்மளுக்கு அந்த மீன் கிளாஸ் தீரம் யூஸ் பண்ணுறப்ப இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸை நான் சப்ஷூட் பண்ணி இந்த ரேஷியூஸை கேன்சல் பண்ணுறப்ப ஒன் கிடச்சிருச்சு சரியா ஒன் கிடைச்சா இந்த தீரம சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஓகே இப்போ இந்த தீரம் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால ட்ரீஸ் வந்துட்டு எப்படி இருக்குது ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது த ஃபோர் த ட்ரீஸ் பிக்யூ அண்ட் ஆர் ஆர் கொலீனியர் கொலீனியர் மீன்ஸ் தேர் ல தேர் லைன் சேம் லைன் that's all thank you for watching my video subscribe to tom math